அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் வென்று 132 ஆண்டுகால சாதனையை முறியடித்த டொனால்ட் ட்ரம்ப் 300 எலக்ட்ரல் வாக்குகளை நெருங்கி அபார வெற்றி. And I said that many people have told me that God spared my life for a reason. And that reason was to save our country and to restore America to greatness. இருண்ட காலத்தை நோக்கி அமெரிக்கா செல்வதாக அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த கமலா ஹாரிஸ் கருத்து. வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்பிடம் தோல்வியை தொலைபேசியில் ஒப்புக்கொண்டார். அமெரிக்காவின் புதிய துணை அதிபராகிறார் ஜே டி வேன்ஸ். இந்திய வம்சாவளி சட்ட நிபுணர் உஷாவின் கணவருக்கு வாய்ப்பளித்த டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வெற்றிக்கு பிறகு முதலில் பேசிய தலைவர்களுள் இந்திய பிரதமர் நண்பர் நரேந்திர மோடியும் ஒருவர் என்று எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப் பதிவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளை காலையில் குளிர்வித்த மழை. இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்செந்தூர் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரத்தை காண குவிந்த மக்கள். மாலையில் நடைபெறக்கூடிய விழாவிற்கு காலை முதலே அலைமோதும் கூட்டம். மக்களவைத் தேர்தலில் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்ததால் பலரும் விமர்சிக்கிறார்கள். யார் விமர்சித்தாலும் மக்கள் பணி தொடரும் என்று கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திமுக செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இதுதான் பலரும் நம்ம விமர்சிக்க காரணம். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கான எங்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். திமுக பாஜக தவிர மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். வரும் தேர்தலில் கூட்டணி மாறலாம் என்று பேசியதாகவும் தகவல். திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை 10 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இருமுடி கட்டுகளில் சாம்பிராணி கற்பூரம் கொண்டுவர விரைவில் தடை. சபரிமலை பக்தர்களுக்கு வருகிறது புதிய கட்டுப்பாடு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பொதியை பார்ப்பதற்கு முன்னதாக முதல்ல பிக் போக்கஸ் பொதியை பார்க்கலாம். உலகமே உற்று நோக்கி இருந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவு வெளியாகிருக்கு. மீண்டும் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த நிலையில் மீண்டும் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அமெரிக்க அரசியலை நீண்ட காலம் உற்று நோக்கி வரக்கூடிய எழுத்தாளர் திரு பி ஏ கிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கங்க. ட்ரம்புடைய வெற்றிக்கும் கமலா ஹாரிஸுடைய தோல்விக்கும் முக்கியமான காரணம் என்ன? ட்ரம்புடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம், அவருக்கு அமெரிக்க மக்களிடம் பலத்த செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான். இரண்டாவது காரணம், திரு பைடன் அவர்கள் தன்னுடைய தான் நிற்பேன் என்பதை திரும்ப பெற்றுக்கொண்டது மிக தாமதமாக பெற்றுக்கொண்டார். அது இரண்டாவது காரணம். மூன்றாவது முக்கியமான காரணம், கமலா ஹாரிஸ் ஒரு பெண், அதுவும் கருப்பினம், தெற்காசியை சார்ந்த ஒரு பெண் என்ற இந்த மூன்று காரணங்கள் தான் ட்ரம்பின் வெற்றிக்கு காரணம், ட்ரம்பின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொல்வேன். ட்ரம்புடைய வெற்றி இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்,
இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்காவில் ட்ரம்ப், இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்புறவு அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். இது ஒரு நேர்மறையான தாக்கத்தை எப்படி இந்தியாவுக்கு பலன் கொடுக்கும்? இந்த ட்ரம்ப் மோடி நட்பு என்பது தற்காலிகமானது. ட்ரம்ப் வந்து நட்பை அமெரிக்காவினுடைய அதனுடைய முன்னேற்றத்திற்கு அந்த நட்பை வந்து ஒரு தடையாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த நட்பு வந்து அந்த முன்னேற்ற அமெரிக்காவின் முன்னேற்றத்துக்கு உறுதி அளிக்குமானால் அந்த நட்பை ஏற்றுக்கொள்வார். அது தடையாக இருக்குமானால் அந்த நட்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் உள்ள இந்த உறவு பல முரண்களால் நிரம்பி இருக்கிறது. முதலில் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்லும் படித்த இளைஞர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலையை பறிக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு நிற்கிறது. அந்த குற்றச்சாட்டை ட்ரம்பே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் H-1B விசாவுடைய எவ்வளவு பேருக்கு கொடுக்க போறான்றது தெரியல. வந்து அது குறையும் போது இந்தியாவுடன் அமெரிக்கா செல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறையும். அப்போது இந்தியா அமெரிக்காவுடைய அந்த உறவு வந்து அவ்வளவு வலுவாக இருக்காது என்று சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா தன்னுடைய நாட்டை ஒரு வரி அதிக வரிகள் விதித்து தன்னுடைய நாடுகளில் வெளிநாட்டினுடைய சரக்குகள் வர முடியாமல் தடை செய்கிறது என்று ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவும் இந்தியா வந்து மாற்றப்போவதில்லை. தம்பு சொல்வதனால் இந்தியா வந்து மாற்றப்போவதில்லை. எனவே இந்தியா கூட ஒரு வணிகம் செய்யும் போது இந்தியாவுடைய அந்த இந்தியாவுடைய வரிகள் வந்து உயராக இருக்கும் போது அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்காவும் நாங்கள் இதை மாதிரி இதற்கு எதிர்வினையாக நாங்களும் வரிகளை உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது நடக்கும் போது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்லக்கூடிய அந்த சரக்குகளுடைய மதிப்பும் சரக்குகளுடைய எண்ணிக்கையும் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த உறவு வந்து பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சளவிலோ அல்லது ரெண்டு பேரும் கட்டுப்பிடிக்கக்கூடிய இந்த உறவு இருக்குமே தவிர மற்றபடி இந்த உறவு வந்து தற்காலிகமாகத்தான் இந்த உறவு வந்து மிக உயர தூக்கி பிடிக்க முடியுமே தவிர லாங் டேர்ம் பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த உறவு எவ்வளவு தூரம் போகும் என்று சொல்றது வந்து ரொம்ப தயக்கமா இருக்கு எனக்கு. வந்து நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டீங்க. உள்ளூர் மக்களுக்கு அமெரிக்கர்களுக்கு தான் வேலை அப்படின்றதுதான் அவருடைய ட்ரம்புடைய பார்வை, முன்னுரிமை அப்படின்றது அவருடைய பார்வை. இப்ப ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு தேவையான H-1B விசாவை முன்கூட்டியே கணித்து எவ்வளவு டேலி பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒரு அனுமானிச்சிருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவருடைய போக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. H-1B விசா கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை குறையுமா இல்லை அணுகுமுறை எப்படி இருக்கும்? அது அந்த அணுகுமுறை வந்து அமெரிக்கனுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்துங்க. அந்த அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்ல முடியும் எப்படியா, அணுகுமுறை வந்து நிச்சயமாக அதிகமா இருக்காது. அது குறையதான் வாய்ப்பு இருக்குமே தவிர அதிகமா இருக்க வாய்ப்பே இருக்காது. அது ஒண்ணு. இரண்டாவது, தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு போகும் அந்த அந்த தொழில்நுட்ப பாய்ச்சல் இருக்கு பாருங்க, அந்த பாய்ச்சல் வந்து இந்தியாவுக்கு எதிராகத்தான் கேட்கறது. ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு வரும்போது இந்தியாவில் இன்று நடைபெறக்கூடிய பல வேலைகளுக்கு அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். செயற்கை நுண்ணறிவு வந்து அமெரிக்காவில் ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்கு. செயற்கை ஆராய்ச்சி வந்து அது வரும்போது இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு வந்து நிச்சயம் பாதிக்கத்தான் செய்யும். அப்படி பாதிக்கும் போது அமெரிக்கா இந்திய உறவு வந்து பாதிக்கப்படும் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். அது இஸ்ரேல், ஹமாஸ், உக்ரைன், ரஷ்யா இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த போர்களை ட்ரம்புடைய வருகை அப்படின்றது முற்றுப்புள்ளி வைக்குமா? அதான், உக்ரைனை பொறுத்தவரை ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட இணக்கமாக செல்ல வேண்டும். ரஷ்யா அதாவது எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம்